சொன்னார், நீங்கள் கேட்குற கேள்வியே பிள்ள தமிழரா, முதல்ல ஒரு ஸ்ரீலங்கன்னா ரைட்டா. தமிழ் பேச தெரியுமா அல்லது பேச விருப்பம் இல்லை? தமிழராகவோ சிங்களவராலோ என்ன பர்கராகவோ இந்தியாவோ இதெல்லாம் ஒரு பாஷை, பாஷையை பொறுத்து. பாஷை தானே ஒரு ஒரு மனிதனா, இந்த ஸ்ரீலங்கன்னு பிறந்த ஒரு மனிதனா, ஒரு ஹியூமன் பீயிங்கா. நான் எப்படியும் உதவிகள் செஞ்சுருக்கோம் ஃபவுண்டேஷன் மூலியமாக, அதில் தமிழ் சிங்களம் முஸ்லீம் கிறிஸ்டியன் பார்த்து பாகுபாடு பார்க்கறது இல்லை. லங்கா கிளிட்ஸ், ஒரு தருணம் பல கதைகள். எந்த இடத்துங்களுக்கு வேணுமோ அது ஃபவுண்டேஷன் நட்புணம் மன்றம் மூலியமாக செஞ்சுருக்கேன். நீங்கள் போய் நட்புணம் மன்றத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து ஜாஃப்னாலையும் இருக்குது, மூணு கிளைகள் தோட்டத்துலேயும் இருக்குது, நாலு இங்கே எங்கே இங்கே, அதே மாதிரி சவுத்துலேயும் இருக்குது, ஈஸ்ட்லேயும் இருக்குது, முஸ்லீம் ஏரியாஸ்லேயும். நாங்கள் எல்லாத்தையும் ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்காம ஒரு ஸ்ரீலங்கனா மக்களுக்கு என்ன உதவி தேவையோ அந்த உதவியை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தமிழை அவ்வளவு லேசாக டீமில் சேர இயலாதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்கப்பா. நான் என்ன ஒரு தமிழனை மட்டும் பார்க்கலையப்பா. பின்ன நீ என்ன சிங்களவனா? நான் எப்படியும் பிரித்து பார்க்க மாட்டேன் தமிழ் சிங்களவனே. ஒரு ஸ்ரீலங்கன்ட ஃபஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ்மெண்ட மூவியாக எடுத்தது இது ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கு நான் பெருமைப்படுறேன். அதோட இந்த படம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்குது அதில், வந்து குடும்பமாக இருக்கட்டும், இந்த நாடாக இருக்கட்டும், இந்த பர்சனல் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரகிளில் வந்து எப்படி வெற்றி பெற்றது தான் இந்த படத்தில் பற்றி இருக்குது. குடியுரிமையே இல்லாத கொத்தடிமங்க கூட்டத்திலேருந்து வந்தவங்களுக்கு குடிமகன்ற அங்கீகாரம் கிடைக்கிறதே மாற கஷ்டம். இன்னைக்கு நாடே அண்ணாந்து பார்க்குற அளவு வளர்ந்துருக்கு. படத்தில் வந்து இந்த இது வந்து அது வந்து எனக்கு சொந்தமான காசு இல்லை, இது வந்து நான் ரைட்ஸை கொடுத்துருக்கேன். இது வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் அது பண்ணணும். அது வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணலை இந்த படத்தை. ஸோ அதிலிருந்து என்ன வருமானமோ அது எங்களுக்கு கிடைக்காது, அது அவங்களுக்கு தான் கிடைக்கும். சின்னது வருமானம் வரவும் சான்ஸ் இருக்குது, வராமல் போகவும் சான்ஸ் இருக்குது, அது அவங்க பார்த்து தான் தீர்மானம் பண்ணுவாங்க. கிரிக்கெட்டு இப்போ நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தீங்க தானே, நீங்களே யோசிச்சுக்கணும் ரைட்டா. இதை வந்து படத்தை பார்த்து நீங்கள் பார்த்துக்கணும் ப்ளீஸ். ரசிகருக்கு நான் சார் ட்ரெய்லரை பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும், அப்போ உங்களுக்கு தெரியும். படத்தை போய் பாருங்கள், நான் என் வாயால் சொல்ல விரும்பலை. லங்கா கிளிட்ஸ், ஒரு தருணம் பல கதைகள். Subscribe now.